ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு செல்போன் சம் கேட்டிருந்தாங்க, அதை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டுல நாலு செல்போன் இருக்கு, அந்த நாலு செல்போனும் சேர்ந்து எத்தனை மணிக்கு அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு காலையில அடிக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு போனும் 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஓகேவா? மறுபடியும் இந்த நாலு செல்போனும் எப்போ ஒரே மாதிரி எல்லாரும் அடிக்குங்கிறதா சம், ஓகேவா? இந்த மாதிரி சம்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், 20, 30, 40, 50 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 கொடுக்கலாமா, எல்லாத்தையும் பொதுவாக கொடுக்கலாமா? 2, 3, 4, 5. அகைன் ரெண்டாயிரம் பாடு கொடுக்கலாமா? 1, 3, 2, 5. அகைன் ரெண்டாயிரம் பாடு கொடுக்கலாமா? 1, 3, 1, 5. கீழே 1 வர்றதுக்கு இப்படி பண்ணிட்டே வரணும். மூணாயிரம் பாடு 1, 1, 1, 5. அடுத்தது 5, 1, 1, 1, 5, ஓகேவா? அப்போ எல்சிஎம்னா இது அவ்வளோதே பெருக்கிறது, ஓகேவா? இது அவ்வளோதே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 600 கிடைக்கும், ஓகேவா? எனிமே நம்ம சம்முக்கு வாங்க, 600ங்கிறது எத்தனை மணி நேரம்? ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு மணி நேரங்கிறது எவ்வளவு? 60 நிமிஷம், ஓகேவா? அப்போ 600ன்னா 10 மணி நேரம், 10 ஹார்ஸ், ஓகேவா? இப்போ 5 மணிலிருந்து அடுத்த 10 மணி நேரத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, ஓகேவா? அப்போ 3 PM தான் இதனோட ஆன்சர். யாரெல்லாம் கரெக்டா போட்டுக்கிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிரச்சனை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.